மாண்பு உறுப்பினர் திரு ஜி வி மார்க்கண்டேயன். பேரவை துணைத் தலைவர் அவர்களே, என்னை இந்த அவைக்கு அழைத்து வந்துட்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களை வணங்குகிறேன். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், எங்கள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சமூக நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மீன்வளம் மற்றும் மீனவர் நலன் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், இந்த அவையிலே இருக்கிற மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், ஊடகவியலாளர்களுக்கும், துறை செயலர் அவர்களுக்கும், பார்வையாளர் மாடத்தில் இருக்கிறவர்களுக்கும், கரிசல் காட்டு பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் விளாத்திக்குளம் சட்டப்பேரவை தொகுதியின் வேளாண்குடி பெருமக்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்டில் மிகப்பெரிய துறையாக இருப்பது படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண். இவ்வாறும் உடையானாம் அரசொருள் ஏறு. முதலமைச்சருக்கெல்லாம் முதலமைச்சராக இருக்கிற தளபதியினுடைய இந்த நல்லாட்சியில் கூழ் என்பது உணவை குறிக்கிறது. ஒரு தமிழகத்திலே கிராமங்களிலே ஒரு பழமொழியை சொல்வார்கள், குத்துப்பட்டவன் தூங்கினாலும் கூட குறவைத்துக்காரன் தூங்க முடியாது என்று. இந்த நாட்டில் பஞ்சமும் பட்டினியும் தான், பசி கொடுமையும் தான் மிகப்பெரிய நோயாக கருதப்படுகிறது. 12 ஆண்டு காலம் தன்னுடைய பசிப்பிணியை போக்க முடியாமல் புதியமலையிலிருந்து காவேரி பூம்பட்டினம் வரை வந்து என்னுடைய பசியை யார் போக்குவார்கள் என்று மிகப்பெரிய கஷ்ட நிலைக்கு உள்ளான காயை சண்டிகையினுடைய பசியை மணிமேகலையினுடைய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அட்சய பாத்திரத்தில் இருந்து மணிமேகலை கொடுத்ததினால் 12 ஆண்டு காலம் இருக்கிற யானை பசி தீர்ந்து போனது என்று மணிமேகலையினுடைய புராணம் சொல்கிறது. அதை போன்று இன்றைய காலகட்டத்தில் தளபதி ஆட்சி பொறுப்புக்கு ஏற்றிருக்கிற போது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலை. கொரோனாவினுடைய அலை அதிமுகவினுடைய ஆட்சியிலும் இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு ஏற்றிருக்கிற போது 2வது அலை மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்தது. 3வது அலை வந்தது. இதை சரி செய்வதற்குள் உக்ரைன் ரஷ்யாவினுடைய போர், இந்த போர் முடிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது நாட்டினுடைய நடப்பை பார்ப்பீர்கள். தமிழகத்தில் என் தொகுதி வேம்பார் கடற்கரை பக்கத்தில் இருக்கிறது. என் தொகுதியிலிருந்து 45 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் போர்ட் ஆப் கொழும்பு, சிறிலங்காவினுடைய தலைநகரம் இருக்கிறது. அந்த நாட்டில் 1 கிலோ அரிசியின் விலை 2300 ரூபாய், ஒரு சிலிண்டரினுடைய விலை 13000 ரூபாய். அந்த நாட்டு மக்கள் தத்தளித்துக் கொண்டு தாய் தமிழ்நாட்டை நோக்கி எப்படியாவது படகுகளில் தப்பித்து வந்தால் இங்கு மணிமேகலையை போன்று அட்சய பாத்திரம் வைத்திருக்கிற தளபதி என்று ஒரு முதல்வராக ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறார், எங்களை காப்பாற்றுவார் என்ற இடத்தில் அந்த தேசத்தில் இருக்கிறவன் படகுகளில் வருகிறான். இந்த ஆட்சி ஏறக்குறைய 2 கோடியே 40 லட்சம் பாம் ஆலிவ் எண்ணெய் பாக்கெட்டுகளை இந்த மக்களுக்கு கொடுத்திருக்கிறது. இந்த ஆட்சி ஏறக்குறைய 9772 கிலோலிட்டர் மண்ணெண்ணெயை இதுவரைக்கும் இந்த மக்களுக்கு விநியோகம் செய்திருக்கிறது. நான் கேட்கிறேன், 2 கோடியே 13,972 ரேஷன் அட்டைகள் இங்கு இருக்கிறது. அரிசி பெறுகிற அட்டையாகவும், சர்க்கரை பெறுகிற அட்டையாகவும், காவல் நிலையத்தைச் சேர்ந்தவர்கள் அட்டையாகவும், அகதிகள், அகதிகள் என்று கூட எங்களுடைய முதல்வர் மாற்றியிருக்கிறார், மறுவாழ்வுத்துறை என்றதற்கு பெயர் வைத்திருக்கிறார். அந்த மறுவாழ்வு மையத்தில் இருக்கிறவர்களுக்கு கொடுக்கிற பொருளாக இருந்தாலும் சரி, இவ்வளவு பொருள்களையும் எப்படி கையாள்வது? இந்த நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டிருக்கிற போது, போர் ஏற்பட்டிருக்கிற போது, கொரோனா பெரும் பிரச்சனை பெரும் தொற்றாக இருக்கின்ற போது, நான் கேட்கிறேன், எல்லாரும் ஆரணம் சொன்னார்கள், உத்தரப்பிரதேசத்தினுடைய தேர்தல் முடியட்டும், பஞ்சாபினுடைய தேர்தல் முடியட்டும், கோவாவினுடைய தேர்தல் முடியட்டும், 93 ரூபாய் இருக்கிற பெட்ரோல் 103 ஆக உயர்த்தப்படும் என்பதில் எந்த விதத்திலையும் சந்தேகம் இல்லை என்று பத்திரிகைகள் தலையங்கம் எழுதியது, தினமலர் எழுதியது, தினத்தந்தி எழுதுகிறது, தமிழ் ஹிந்தி எழுதியது, ஆங்கில நாளேடுகள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா எழுதியது, தி ஹிந்து எழுதியது, பல்வேறு பொருள்களினுடைய விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆனால் பொது விநியோக திட்டத்தை மிகச் சிறப்பாக கையாண்டிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு தலை சிறந்த முதல்வர், ஒப்பாறு மிக்காரும் இல்லாத
இவருடைய ஆட்சியில் அரிசியினுடைய விலை 33,972 மெட்ரிக் டன் அரிசியை கொள்முதல் செய்து இந்த நாட்டு மக்களுக்காக கொடுத்திருக்கிறார்களே, ஒரு ரூபாயாவது இந்த அரிசியினுடைய விலையை எங்களுடைய முதல்வர் கூட்டியிருப்பாரா? பொது விநியோக கடையில் ஏறக்குறைய 35,296 பொது விநியோக கடைகள் இருக்கிறார். அங்கு ஆயிரக்கணக்கான 10,000 மேற்பட்ட பணியாளர்கள் பணி செய்கிறார்கள். 4,551 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் இருக்கிறது. இது அந்த ஆட்சிக்காரர்கள் சொன்னார்களோ, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தன்னிகரங்களான தலைவர் தேர்தல் வாக்குறுதியாக சொன்னார்களோ, எதுவாக இருக்கட்டும், விவசாய கடன் தள்ளுபடி என்பது 12,140 கோடி ரூபாயை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான இருக்கக்கூடிய கேபினட் தள்ளுபடி செய்திருக்கிறது, அதற்கான பணத்தை வழங்கி இருக்கிறது. இந்த அரசுதான் ஏறக்குறைய 16,500 பேருக்கான மகளிர் சுய உதவி குழு கடனை ஏறக்குறைய 2,750 கோடி ரூபாய்க்கு கடனை தள்ளுபடி செய்திருக்கிறது. நகைக்கடனை பொறுத்தவரை 6,000 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்திருக்கிறது. மாண்புமிகு முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் பேசுகிற போது கூட இந்த இடத்தில் சொன்னார்கள், கரும்பு விலை எங்களுடைய ஆட்சியில் 21 ரூபாய், இந்த ஆட்சியிலே 32 ரூபாய் என்று சொன்னார்கள். நான் அவர்களிடம் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன், அக்ரிகல் கட்சி குட்ஸெல்லாம் வந்து டிமாண்ட் அண்ட் சேல்ஸ் பொறுத்துதான் இருக்கும். ஒரு பொருளினுடைய விலை நிர்ணயம் என்பது எங்கள் ஊரிலே மானாவரி பகுதியிலே முண்டுவத்திலே நாங்கள் பயிர் செய்கிறோம். 2018-19 வருடம் ஒரு குவிண்டால் முண்டுவத்தலினுடைய 13,000 ரூபாய், 19-20 வைரம் ஒரே ஆண்டில் அவர்களுடைய ஆட்சி தான் இருந்தது ஏறக்குறைய 32,000 ரூபாய் மிளகாய் வித்தலினுடைய விலை எவ்வளவு, 15,000 ரூபாய் வத்தலுடைய விலை கூடியிருக்கு. கோதுமை போன ஆண்டு இருந்த விலையை விட இந்த ஆண்டு கூடுதல். மக்காச்சோளம் போன விட 1,800 இப்ப 2,200, 2,200 விட்ட பொருள் இப்போது குறைக்கப்பட்டிருக்கிறது. சூரியகாந்தி போன ஆண்டு மிக அதிகமான விலைக்கு பர்ச்சேஸ் செய்யப்பட்டது 45 ரூபாய், இன்னைக்கு அதனுடைய விலை கிலோ 32 ரூபாய். அதனால ஒரு பொருளை எவ்வளவு விவசாயிகள் விளைவிக்கிறார்கள், எவ்வளவு டிமாண்ட் மக்களிடம் செல்கிறது, இதை பொறுத்து தான் ஒரு பொருளினுடைய விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது என்பதை 10 காலம் அமைச்சராக இருந்த அவர்களுக்கு நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தெரியப்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நாட்டை பொறுத்தவரை ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்யலாம் இருக்கின்றேன். கூட்டுறவுத்துறையும் உணவுத்துறையும் தான் ஒரு மிகப்பெரிய துறைகள். கூட்டுறவுத்துறையில் ஏறக்குறைய கூட்டுறவு விவசாய கடன் சங்கம், கூட்டுறவு பண்டக சாலை, கூட்டுறவு அச்சகம், மத்திய கூட்டுறவு வங்கி, நகர கூட்டுறவு வங்கி, நகர கூட்டுறவு இணையம், கூட்டுறவு மில்க் ஃபெடரேஷன், கூட்டுறவு கைத்தறி நூற்பாலைகள், தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்கள், இப்படி கூட்டுறவு சங்கங்களை பொறுத்து பார்த்தால் இந்த தேசத்தில் தமிழ்நாட்டில் நம்மளுடைய முதல்வரினுடைய கனவு 1 trillion எக்கானமி கூட்டுறவு துறையின் மூலம் மட்டுமே தமிழகத்தில் சாத்தியம் என்பதை நான் தெரியப்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்வார், என்ன வளமில்லை பேசும் திருநாட்டில், ஏன் போக வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில், உயரம் உண்பது இப்போ வெளிநாட்டில் என்று சொல்வார். அதே இடத்தில் தான் எங்கள் முண்டாசு கவிஞன் பாரதி எங்கள் கரிசல் மண்ணில் சொன்னார், திரைகடல் ஓடியும் திரவியும் தேடென்று. இந்த நாட்டில் இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று என் தலைவர், சட்டமன்றம் நடந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்து 4 மணிக்கு நாங்கள் ஊருக்கு போகல, பிளைட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஏறி துபாய்க்கு போய் 6,200 கோடி ரூபாய் முதலீடுகளை பெற்று கொண்டு வந்து இந்த நாட்டில் தொழிற்சாலையை தொடங்குங்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுங்கள், இங்கு மிகப்பெரிய கூட்டுறவாளர்கள் இருக்கிறார்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இங்கு வந்து தொழில் செய்தால் உங்களுக்கு உயர்ந்த நிலையை கொடுப்பார்கள் என்று என் தலைவன் சென்றானே, அந்த தலைவனை பற்றி ஒரே ஒரு நிமிடம் மட்டும், கலிலியோ அந்த உலகத்தை தட்ட என்று சொன்னார், மிகளால் மெய்ப்பிக்கப்பட்டது. இதேதான் அணுவை இன்று அணுகுண்டை வீசிவிடுமா உக்ரைன் மீது என்று எல்லாரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்களே, அதற்கு ஐன்ஸ்டீன் காரணம். E=MC² என்ற சமன்பாடு இன்று பொய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வள்ளுவம் மட்டும்தான், 3,000 ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றிய வள்ளுவம் தான், குமரி கரைகளை என் தலைவன் கலைஞர் அவர்கள் தோற்று வைத்த 133 அடி உயரமுள்ள அந்த வள்ளுவன் தான் உலகத்தில் என்றும் தோக்கடிக்கப்படாதவர். அந்த வள்ளுவம் வழி நின்று நடக்கிற
என் தலைவனுடைய ஆட்சியில் இருவரும் அமைச்சர்களாக, கூட்டுறவுத்துறை அமைச்சராக எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் ஐபி அவர்களும், ஒட்டஞ்சத்திரத்தில் இருந்து வந்திருக்கிற எங்களுடைய உணவுத்துறையினுடைய அமைச்சர் அன்பிற்குரிய அண்ணன் சக்கரபாணி அவர்களும், மக்கள் மன்றத்தில் எதிர்க்கட்சியாக இருந்த போதும் ஆளுங்கட்சியாக இருக்கிற போதும் மக்களினுடைய மனங்களை வென்றவர்கள், அதனால் தொடர்ந்து தளபதியின் பக்கத்தில் நின்றவர்கள். அவர்கள் தளபதியின் பக்கத்தில் நின்ற காரணத்தினால் தான் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். அதனாலே கூட்டுறவும் உணவும் சேர்ந்தால் ஒரு அரசினுடைய வெற்றியை யாராலும் தட்டி பறிக்க முடியாது. அந்த வகையில் என் தலைவனுடைய ஆட்சிதான் இந்த தேசத்தில் தலை சிறந்த ஆட்சி. முன்வரிசையில் இருந்து செவிமடித்திருக்கிற என் அன்புக்குரிய எதிர்க்கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கும், சக நண்பர்களுக்கும், என் தொகுதியைச் சேர்ந்தவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.